ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் எக் பராட்டா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்டு வெறுத்து போன நமக்கு இது போல் எக் பராட்டா டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மென்சினிக்கு நம்ம எக் பராட்டா செய்கிறதுக்காக நம்ம மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம் இதற்காக நான் இரநூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசிவோம் பாருங்கள் அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிடலாம் இந்த தண்ணியை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈரமாகவும் வேண்டாம் கொஞ்சம் ட்ரையாகவும் வேண்டாம் நல்ல சாஃப்டான பதமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் போதும் அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம எக்ஸ் ஸ்டஃபிங் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம் நமக்கு வெங்காயம் எல்லாம் விதங்கி அந்த முட்டையெல்லாம் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த கடுகு நல்லா அப்புறமா நாலஞ்சு பல் பூண்டை தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துப்போம் குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக இது எல்லாம் நல்லா விதங்கி நல்லா பொன்னிறமாக நமக்கு மாறி வரணும் இந்த வெங்காயத்தோட கலர் மாறணும் அந்தளவுக்கு விதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா பொன்னிறமாக மாறி வந்துடுச்சு வெங்காயம் இப்போ மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா விதங்கிறதுக்கும் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டேன் எக்ஸ்ட்ரா ஃபிங்க்கு அதிகமாக உப்பு தேவைப்படாது அதனால் கொஞ்சம் பார்த்து குறைவாகவே சேர்த்துப்போம் இப்போ தக்காளி இந்த அளவுக்கு விதைங்க வந்ததுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த மிளகாய் வெடிப்பெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நாலு முட்டையை உடச்சி இது போல் நான் கலந்து வச்சுருக்கேன் இந்த முட்டையும் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே கலந்து விடுவோம் நார்மலாக நம்ம முட்டை எல்லாம் அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டால் போதும் ரொம்ப அதிகமாக செவக்கணுன்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி ரொம்ப ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருப்போம் இப்போது இது போல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு எக்ஸ்டஃபிங் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வைப்போம் இப்போ நம்ம பராட்டா ரெடி பண்ணிக்கலாம் இதற்காக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவு எடுத்து இது போல் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எந்த அளவுக்கு மாவு எடுப்போம் அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவை தடவிட்டு நம்ம தரட்டி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப திக்காகவும் தரட்டக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் தரட்டக்கூடாது கொஞ்சம் மீடியமாக நம்ம தரட்டி எடுக்கணும் அது போல் நம்ம தரட்டி தான் நமக்கு இந்த பரோட்டா எக்ஸ் ஸ்டஃபிங் வைக்கும் போது நல்லா கரெக்டாக இருக்கும் மடித்து கொடுக்க இப்போ நல்லா தரட்டி ஆச்சு இது தரட்டினதுக்கப்புறமா இது போல் ஒரு கத்தி வச்சு நம்ம இது போல் சைடு ஓரம்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் இது கொஞ்சம் நல்லா ஷேப்பாக இருந்தால் தான் நம்ம மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதற்காக தான் நான் இது போல் கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இது போல் கட் பண்ணி வச்சாச்சு நம்ம இதில் ஸ்டஃபிங் எடுத்து வச்சுப்போம் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எக்ஸ் ஸ்டஃபிங் எடுத்து இது போல் நம்ம நடுவில் எடுத்து வச்சுக்கலாம் நான் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ் ஸ்டஃபிங் வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்குங்க வச்சுட்டு இதை எடுத்து அப்படியே வந்து எடுத்து மடித்து விட்டுடலாம் எவ்வளோ சிம்பிளாக மடித்து விட்டுட்டோம் பாருங்கள் இந்த எக் பராட்டா ரொம்ப சிம்பிளாக செஞ்சுடலாம் இது ஓரெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுவோம் சரியாக உங்களுக்கு ஒட்டில அப்படின்னு தோணுச்சின்னா கொஞ்சமாக தண்ணியை தொட்டு நீங்கள் இது போல் நல்லா மடித்து விட்டுடுங்க இப்போ ஒரு பேனில் நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா சூடாகி இருக்குது இந்த எண்ணெயில் போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா செவந்து வரணும் அப்போ தான் நமக்கு இந்த எக் பராட்டா மேல் மாவுலாம் நல்லா வெந்து வரும் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது போல் திருப்பி போடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது நல்லா வெந்து வருது பார்க்கவே தெரியுது பாருங்கள் நல்லா பொன்னிறமாக நல்லா சவந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் எண்ணெயெல்லாம் சுத்தமாக வடிச்சுட்டு எடுத்து மாற்றிப்போம் இந்த எக் பராட்டாவை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அடிக்கடி நமக்கு வீட்டில் சிம்பிளாக செஞ்சு கொடுத்துலாம் இது குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக எல்லோரும் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்